எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில மாலை எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு களத்தின் கண்கள் பகுதியில உணவே மருந்துன்னு நம்ம நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. சோ எல்லா விதமான நோய்களிலிருந்து நம் முன்னோர்கள் நம்ம வந்து எளிமையா கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு நோய் வந்து தாக்காமலும் அப்படியே நோய் தாக்குதல் ஏற்பட்டா கூட இயற்கையான முறையில நம்ம பாதுகாக்க வழிவகைகளை வந்து கண்டறிஞ்சு வச்சிருந்தாங்க. சோ அதெல்லாம் நம்ம வந்து இப்ப மறந்து போயிட்டோமோ இல்ல அதை கவனிக்காம விட்டுட்டோமோ அப்படின்னு ஒரு நேரங்கள்லாம் நினைக்க தோணுது. சோ இன்னைக்கு களத்தின் கண்கள் பகுதியில எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இயற்கை மருத்துவம் மற்றும் உணவு வழி மருத்துவ ஆலோசகர் கோவை பாலா அவர்கள் வந்து கொரோனா கால ஆலோசனைகள் வழங்க நமக்காக நம்மோட இணைப்புல இருக்கிறாரு. அவரோட நம்ம பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றிமா. உங்களை பத்தி சொல்லுங்க சார். நம்ம வந்து இயற்கை மருத்துவர். இயற்கை மருத்துவம் என்பது உணவை சார்ந்ததுதான். அப்ப இன்றைய காலகட்டத்துல இந்த கொரோனாங்கிற ஒரு காலகட்டத்துல இல்ல, எப்பயுமே நம் முன்னோர்கள் சொன்ன உணவே மருந்து, மருந்தே உணவு தான். அப்படி வாழ்ந்த சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். ஆனால் இன்றைக்கு மருந்தே உணவாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனா நம்ம உணவு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரையும் நம்ம உணவு முறைகளை பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் யார் ஆரோக்கியம் என்பது கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த உணவை எப்படி சமைக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிற அந்த ஒரு கலையை நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அதனை இந்த சந்ததிகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. அதத்தான் மருத்துவ ரீதியாக நாம வரக்கூடிய நோயாளிகளுக்கு எந்த உணவை, எந்த நோய்க்கு எந்த உணவை எப்படி எடுக்க வேண்டும், அதை எப்படி சமைக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிற அது ஒரு மருத்துவமா இயற்கை மருத்துவத்தினுடைய அடிப்படையில நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சிகிச்சை கொடுப்பது கிடையாது. காரணம், நோய்கள் மருத்துவம் ஒருபொழுது வளரக்கூடாது என்பதுதான் சித்தர்களுடைய வாக்கு. அப்ப மருத்துவம் வளர வளர நோயாளிகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நோய் பெருகாம இருக்கணும்னா அந்த மருத்துவத்தை நோயாளிகளுக்கு கற்றுக் கொடுத்துவிட்டால் அவர்கள் முழுமை, அவங்களுடைய சந்ததிகள், அவர்கள் மட்டும் கிடையாது அவர்களை பின்பற்றி வரக்கூடிய சந்ததிகளும் ஆரோக்கியமாக இருப்பார்கள்ங்கிற இயற்கை தத்துவத்தின் அடிப்படையில வரக்கூடிய நோயாளிகளுக்கு இயற்கை மருத்துவத்தை கற்றுக் கொடுத்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பதுதான் என்னுடைய பணியாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களை பத்தி எங்ககிட்ட வந்து நீங்க சுருக்கமா பகிர்ந்துகிட்டதுக்கு. கொரோனாவினுடைய இரண்டாவது அலையினுடைய தாக்கத்துல நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லீங்களா. சோ எல்லாரும் சேர்ந்து போராடிட்டு இருக்கிறோம் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக. கொரோனா தொற்று வந்து தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா எந்த வகையான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும்? முதலில் உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது எந்த நோயாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த குறைபாடுகள் வந்தாலும் அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பது, அனைத்துக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பது எது என்று கேட்டால் முறையற்ற செரிமானம், மலச்சிக்கலும் தான். இதுதான் எல்லா நோய்களுக்குமே அடிப்படை காரணமாக விளங்கக்கூடியது. பட் இது செரிமானம் சார்ந்த குறைபாடு மட்டும் கிடையாது, ஒட்டு மொத்தமான செரிமானம் சீர்கட்டாலே எல்லாமே பலவீனம் அடையும் என்பதுதான் இயற்கை. பட் அந்த உணவை எந்த உணவு தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிற அடிப்படை புரிதல் வேண்டும். நீங்கள் எந்த தட்பவெப்ப நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த ஐவகை நிலங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளை பொறுத்தளவுல பாருங்க, நம்ம எல்லாமே மருத நிலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மருதம் என்பது வயலும், வயலும் சார்ந்த பகுதிகளும், நீர்ப்பாங்கான இடங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த நீர்ப்பாங்கான வயலும் வயலும் சார்ந்த பகுதிகளில் விளையக்கூடிய காய்களும் கீரைகளும் தான் ஒவ்வொரு மனிதனுக்கு ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. அப்ப அந்த காய்களையும் கீரைகளையும் எப்படி எடுக்க வேண்டும், அப்போ ஏன் உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்ம சொல்றோம்? அந்த உணவுல இருக்கக்கூடிய மருத்துவ குணம் நமக்கு முழுமையா சேர வேணும். அந்த உணவுல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மை ஒவ்வொரு செல்களுக்கு சென்றடைய வேண்டும். அந்த உணவுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒவ்வொரு செல்களுக்கு பயனடைய வேண்டும். புரோட்டீன் வேணும், ஃபைபர் வேணும், உயிர் சத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் வேணும். இதை விட முக்கியம் எசன்சியல் சால்ட் வேணும். அப்ப இத்தனை கட்டமைப்புகள் கொண்டதுதான் உணவு. இந்த கட்டமைப்புகள் சிதைக்காமல் சாப்பிட வேண்டும். இந்த கட்டமைப்புகள், எந்த ஒரு கட்டமைப்பையும் நாம் சிதைக்கப்படக்கூடாது. மினரல்ஸ் சிதைக்கப்படக்கூடாது, எசன்சியல் சால் சிதைக்கப்படக்கூடாது, புரோட்டீன் சிதைக்கப்படக்கூடாது. அந்த சமைத்தல்ங்கிறதுலதான் முக்கிய ஒரு முக்கியமான தன்மையை சமைத்தல்லதான் இருக்கு. அதனால இயற்கை மருத்துவத்தை நாங்க என்ன சொல்லுவோம், 80% காரத்தன்மை உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், 20% அமிலத்தன்மை உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இதுதான் 100% நாம பிரித்திருக்கின்றோம்.
அதுலயும் ரெண்டு விதமா கேட்டகரி இருக்கும். முதல் தர உணவுகள், இரண்டாம் தர உணவுகள் என்று பிரிச்சு வச்சிருப்போம். முதல் தர உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா, எந்தெந்த உணவுகளை நீங்கள் பச்சையாக தோலோடு சதையோடு விதையோடு சாப்பிட முடியுமோ அது எல்லாமே முதல் தர உணவு வகைகள். இரண்டாம் தர உணவு வகைகள் என்றால், எந்த உணவுகளை உங்களால் பச்சையாக தோலோடு விதையோடு சாப்பிட முடியாதோ அந்த உணவுகளை இந்த சத்துக்கள் எதுவும் அழிக்கப்படாமல் தன்மை மாறாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடியதான் இரண்டாம் தர உணவுகள். அப்ப இந்த இரண்டு விஷயங்களை ஒவ்வொரு மனிதர்களும் கற்றுக்கொண்டால் அவர்கள் அனைவரும் முழுமையான ஆரோக்கியமானவர்களாகத்தான் இருப்பார்கள். இதுதான் இயற்கை மருத்துவத்தினுடைய அடிப்படை தன்மை. அப்ப சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். அப்ப இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருமே சரி, நீங்கள் செய்யக்கூடிய காய்கறிகளையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைக்க வேண்டும். தன்மை மாறாமல் என்று சொன்னால், அந்த காய் காயாக இருக்க வேண்டும், கீரை கீரையாக இருக்க வேண்டும், ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சாப்பிடக்கூடிய அந்த பக்குவப்படுத்துதல் என்று சொல்லுதான் சமைத்தல். ஆனா இன்னைக்கு யாருமே நம்ம காய்களையும் கீரைகளையும் பக்குவப்படுத்தி சாப்பிடுவது கிடையாது. நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அதனுடைய தன்மையவே மாத்தி, நம்ம வெஜிடேரியனாக இருந்தா கூட அதை நம்ம பதப்படுத்துறது கிடையாது. எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ணி நாக்குக்கு ருசியா சாப்பிடும் பொழுது அது இறந்து போன உணவாகத்தான் கருதப்படும். அப்ப இறந்து போன உணவை நீங்கள் சாப்பிட்டால் அதனால் உடம்புக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. இனிமேலாவது அந்த காய்களையும் கீரைகள் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும். அந்த தன்மை மாறாமல் என்று சொன்னால், இட்லி பாத்திரத்துல ஆவியில் வேக வைத்தல், இதுதான் அந்த சத்துக்கள் அழிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறை. நீங்க எந்த காய்கறிகளாக இருந்தாலும் சரி, அந்த காய்கறிகளையும் கீரைகளையும் இட்லி பாத்திரத்துல மேல் தட்டுல வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு அந்த காயை எடுத்து நீங்க மிளகுத்தூளை பயன்படுத்தி நீங்க வழக்கமா செய்யக்கூடிய முறைகளை பயன்படுத்தி செஞ்சு பாருங்க. இத்தனை நாள் சாப்பிட்ட காய்கறிகளுக்கும் இப்படி சாப்பிடக்கூடிய காய்கறிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை, அது மட்டும் கிடையாது, 21 நாட்கள் இந்த உணவு முறைகளை நீங்கள் கையாண்டால், முன்னாடி 21 நாளைக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்க போற, இப்ப இப்படி இருக்கீங்கிறத 21 நாட்களில் நீங்க கண் கூடாக காணலாம். ஏன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு செல்லப்படும். இந்த மனிதனுடைய உடம்பு செல்களால் கட்டமைக்கப்படுகிறது. அந்த செல்களை படப்படுத்த வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 45 விதமான அந்த எசன்சியல் சால்ட் தேவை. அந்த 45 விதமான இதுல இந்த காய்களும் கீரைகளும் தான் அடங்கியிருக்கிறது. அதில் குறிப்பா ஒவ்வொரு மனிதர்களும், அதாவது ஆண்களாக இருந்தால் 40 கிராம் அளவுக்கு கீரையும், பெண்களாக இருந்தால் 100 கிராம் அளவிற்கு கீரையும், பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் ஒரு நாளைக்கு 60 கிராம் கீரையும், 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளாக இருந்தால் சிறுவர் சிறுமியர் யாராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 60 கிராம் கீரையும், இது காலை வேளை உணவாகவும் மதியான வேளையில காய்களும் கீரைகளையும் சாப்பாடு இருக்க இடத்துல வச்சுக்கிட்டு கூட்டுப்பொரியல் வைக்கிற இடத்துல சாதத்தை வைத்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கியத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். குழந்தைங்களால எடுத்துக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? சோ எந்த வகையான உணவுகளை வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு பொறுத்தளவுல டெய்லி ஒரு கீரை, முருங்கைக்கீரை அல்லது வல்லாரக்கீரை, இந்த ரெண்டையும் ஏதாவது ஒரு கீரை குழந்தைக்கு கட்டாயமாக சேர்க்க வேண்டும். அது போக கூழ் விட்டு வந்த உடனே பச்சை பட்டாணிய ஒரு 50 கிராம்ல இருந்து ஒரு 100 கிராம் அளவிற்கு நீராவில வேக வச்சு வீட்டுல செஞ்ச எடுத்த நெய்யில அந்த பச்சை பட்டாணிய பொரியல் பண்ணி தேங்காய் துருவல் போட்டு டெய்லி ஒருவேளை உணவாகுவது அந்த குழந்தைக்கு சாயங்காலம் 11 மணிக்கோ மாலை 5 மணிக்கோ ஒரு பச்சை பட்டாணியை கொடுக்கலாம். மதிய வேளை உணவுல வெண்டைக்காய், இளம் பிஞ்சு வெண்டைக்காய நம்ம ஹோம்மேட் சீஸ் என்று சொல்லக்கூடிய வீட்டுலயே எடுக்கக்கூடிய நெய் மூலமா பொரியல் பண்ணி
அந்த உணவுல மிக அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இரவு படுக்க போகும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு டம்ளர் ஒரு மூணு தக்காளி நாட்டு தக்காளியை எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சு சார் எடுத்து அதுல தேன் கலந்து படுக்க போறதுக்கு முன்னாடி இதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வரலாம். அதை தவிர்த்து அந்த குழந்தைக்கு பருத்திப்பால் வாய்ப்பு கிடைச்சால் இந்த பருத்திப்பால் செய்யக்கூடிய முறை தெரிந்தவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது பருத்திப்பால் செய்து குழந்தைகளுக்கு அவர்களுடைய அந்த சுவை சேர்த்து கொடுத்தோம்னா அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும். ஓகே, கொரோனா தொற்றிலிருந்து வந்து குணமானவர்களுக்கு தொற்று வந்து அவங்க வந்து குணமாயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த வகையான உணவுகளை வந்து நம்ம கொடுக்கணும், அதற்கு சில ஆலோசனைகள்? அந்த நோயா கொரோனா வந்து COVID-19 வந்து அந்த ஆஃப்டர் அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நோயாளிகள் உணவுல தினமும் பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை வாரத்துக்கு ஒரு நாள், கர்சலாங்கண்ணி கீரை, இந்த கீரைகளை ஏதாவது உணவுல கட்டாயமாக சேர்த்து கொள்ள வேணும். அதற்கடுத்து கத்திரிக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், வாழைப்பூவு, முருங்கைக்காய் இது அதிகமாக உணவுல இந்த காயை அதிகமா எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பீட்ரூட் சாறு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எப்ப வேணாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சால் 100 மில்லி அளவுக்காவது பீட்ரூட் சாறு ரொம்ப குடிச்சுக்கிட்டே வரலாம். அதற்கடுத்து வெள்ளை பூசணிக்காய் விதையையும் மஞ்சள் பூசணிக்காய் விதையையும் ரெண்டையும் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 3 வேளையும் சாப்பிட்டதற்கு பின்பு 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை எடுத்து சுடு தண்ணியில கலந்து குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த COVID-19 அப்புறம் வரக்கூடிய உடல் சோர்வு, ஒரு சில பேர்த்துக்கு என்னென்ன உடல் சோர்வு அது உடல் ரீதியா என்னென்ன பாதிப்பு இருக்கோ அது எல்லாமே நீங்கி அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள்ல மறுபடியும் பழைய நிலைக்கு புத்துணர்வோடு அவர்கள் பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடிய ஆற்றலை இந்த காய்கறிகளும் இந்த விதைகளும் அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா? ஓகே, இயற்கை மருத்துவம் அப்படிங்கறது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக வந்து கொடுத்துட்டு போன ஒரு வரம் இல்லீங்களா, சோ அத வந்து நீங்க வந்து செஞ்சிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதுவரைக்கும் வந்து நீங்க கொரோனா கால ஆலோசனைகள், கொரோனா வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், நோய் தொற்று ஏற்பட்டவங்களுக்கு எந்த வகையான உணவுகள் எல்லாம் கொடுக்கணும்ங்கறத விரிவா நீங்க வந்து நேர்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட உங்களுக்கு எங்களோட FM ரெயின்போ 103 கோவை இன் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். ஐயா நன்றிங்க. ஐயா நன்றிமா. நேர்கள் இதுவரை கேட்டிருந்தது களத்தின் கண்கள் பகுதியில இயற்கை மருத்துவம் மற்றும் உணவு வழி மருத்துவ ஆலோசகர் கோவை பாலா அவர்கள் வழங்கிய கொரோனா கால ஆலோசனைகள்.